வணக்கம் நண்பா. மனுஷங்களில் சில பேர் தங்களோட தேவைக்காகவும் முக்கியமாக சுயநலத்துக்காகவும் இது மாதிரி நிறைய அனிமல்ஸை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஆபத்தில் சிக்கன அனிமல்ஸை பல பேர் காப்பாற்றியும் இருக்காங்க. இது மாதிரி வழியோட தேடி வந்து உதவி கேட்ட அனிமல்ஸை பற்றியும் அவங்களுக்கு உதவி பண்ண அந்த மனுஷங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது ஒரு டால்ஃபின் தான். ஜனவரி 11, 2013 அன்னைக்கு டைவர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஹவாய் தீவுக்கு பக்கத்தில் இருக்க ரொம்பவே ஆழமான கடல் பகுதிக்கு போகிறாங்க. இப்படி இவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு பாட்டில் நோஸ் டால்ஃபின் இவங்களை சுற்றி சுற்றி வருது. என்னடா இது, வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அந்த டால்ஃபின் பிரச்சனையில் இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டால்ஃபின் மேலே ஃபிஷ்ஷிங் ஹூக் ஒன்று சொருகிட்டு இருந்திருக்கு. அவங்க அந்த ஹூக்கை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போகவே செய்யுது அந்த டால்ஃபின். அதே மாதிரி இந்த வீடியோலையும் டைவர்ஸ் கடலுக்கடியில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களை நோக்கி ஒரு ஆமை வருது. எதுக்கு நம்மளை தேடி வருதுன்னு பார்க்குறப்பா தான் தெரியுது அது முதுகில் என்னமோ ஒன்று சொருகியிருக்குது. அவங்க அந்த கல் மாதிரியான அந்த பொருளை எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்த ஆமை அப்படியே யூட்டனை போட்டு திரும்பி போயிடுது. அடுத்து வர இந்த வீடியோ உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது. இதில் ரோட்டை நிற்கிறவங்கள பார்த்து ஓடி வந்த அணில் ஒன்று அவங்க வச்சுருந்த வாட்டர் பாட்டிலை கேட்டு அடம் பிடிக்குது. சரி போன்னு பாட்டிலை கொடுத்தா தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுது. அடுத்து வர்றது ஒரு நரி தான். காட்டில் நடந்து போயிட்டுருக்கவங்கள தேடி நரி ஒன்று ஓடி வருது. சரி இதுக்கு பசிக்குது போல இருக்குன்ட்டு அவங்களும் சாப்பாட்டை கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவங்கள சுற்றி சுற்றி வருது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நரி பின்னாலேயே போகிறாங்க. இப்படி வரவங்க கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்து அவங்கள அழைச்சிட்டு போகுது அந்த நரி. சரி இது அப்படி எங்கே தான் அழைச்சிட்டு போகுதுன்னு பார்த்தா அது குட்டிங்க இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அதோட பசியாக இருக்க குட்டிக்கு சாப்பாடு கேட்டு வந்திருக்குன்னு. உண்மையிலே இது கிரேட் தானே. இந்த வீடியோ கிளிப்பில் சில விசிட்டர்ஸ் ஜூவில் இருக்க சிம்பன்சியை பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போனவங்களுக்கு சிம்பன்சி பண்ண அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியத்தை கிளப்பி விடுது. இதில் விசிட்டர்ஸ் கொண்டுட்டு போன பேகை பார்த்த சிம்பன்சி அதில் இருக்க பொருளெல்லாம் எடுக்க சொல்லி அந்த பொருளை கிளாஸ்க்குள்ளே அடப்பட்டு இருக்கிற இதுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற வழியை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டி அவங்க வச்சுருந்த சாப்பாட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றது. உண்மையிலே இது செம ஜீனியஸ் தானே. இதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு உராங்குட்டானை பார்க்க போன ஒரு விசிட்டர் அதுக்கு வாழைப்பழத்தை கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டுட்டு அந்த தோலையெல்லாம் தூக்கி வரிசையாக அவர் மேலேயே எரியுது. அதோட இடத்த சுத்தமாக வச்சுக்க எவ்வளோ நேக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு. சாப்பிட்டுட்டு தோலை அவங்கக்கிட்டே கொடுக்குறது தானே உலகம் வழக்கம். அதை தான் இந்த ஒராங்குட்டானு செஞ்சுருக்கு. அடுத்ததா இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் ஸ்கூபா டைவர் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவங்க பார்த்த அந்த விஷயம் அவங்கள மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே அதிர வைக்குது. அவங்க தண்ணிக்குள்ளே டுபாங்குங்கிற ரொம்பவே அரிதான ஒரு மீன் வாலில் சங்கிலியை கட்டி அதை கூண்டில் அடைச்சி தண்ணிக்குள்ளே வச்சுருக்கதை பார்க்குறாங்க. என்னடா இதுன்ட்டு அதை பார்த்து மறந்து போனவங்க அந்த மீனை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அங்கே வந்த போலீஸ் இந்த மீனை பல வருஷமாக இந்த இடத்துல கட்டி வச்சுருக்கத கண்டுபிடிக்கிறாங்க. யார் இந்த மிருகத்தனமான வேலையை பார்த்ததுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் ஒருத்தன் சிக்கிறான். அவன்கிட்ட விசாரித்ததில் இந்த மீனை வச்சு வேடிக்கை காட்டி அதை வச்சு பணம் சம்பாரிச்சது தெரிய வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட அனிமல்ஸை தான் இது மாதிரி கட்டி வச்சு சித்திரவதை பண்ணியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இவன் எல்லாத்துக்கும் மேலே போய் மனசாட்சியே இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணி வச்சுருக்கான். அடுத்து இந்த வீடியோ கிளிப்பில் ஒரு காக்கா குப்பை தொட்டியை சுற்றி கிடக்கிற குப்பையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து குப்பை தொட்டியில் போடுது. என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டான காக்காவாக இருக்குது. சரி அப்புறம் கடைசியாக ஒவ்வொரு வருஷமும் மனுஷங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கழிவுகள்னால 100,000+ அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து போகுதான். மனுஷங்களோட சுயநலத்தினால பல உயிரினங்கள் இறந்து போயிருக்கு. சரி நண்பா, இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களெல்லாம் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி நண்பா, இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு பார்க்கலாம்.